வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தூக்கு கயிறை முத்தமிட்ட வீரன் பகத் சிங்குக்கு வீரன் பகத் சிங்குக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். இன்றைக்கு மத்தியிலே ஆட்சி போற மேடு இருக்கிற நரேந்திர மோடி இந்தியாவுடைய பாரம்பரியத்தையும் பகத்சிங் போன்றிருக்கிற அந்த மா வீரர்களுடைய தியாகத்தையும் கொச்சைப்படுத்துகிற முறையில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய காலடிகளிலே இந்தியாவுடைய இறையாண்மையை சரணாகதி அடைய வைப்பது மட்டுமல்லாமல் உருவாக்கப்பட்ட மதச்சார்பின்மைக்கு இன்றைக்கு சவால் விடுகிற முறையில் இந்த நாட்டிலே ஒரு மதவெறி அரசாங்கத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மை சீர்குலைக்கப்படுகிறது, மதசார்பின்மை காவு கொடுக்கப்படுகிறது, பல மதங்கள் இணைந்து வாழ்கிற இந்திய நாடு என்கிற பெருமையை அழித்து ஒரே மதம் ஒரே இனம் ஒரே மொழி என்கிற ஒற்றை கோட்பாட்டை இன்றைக்கு அரங்கேற்றுவதன் மூலம் இந்தியாவினுடைய பண்பாடு பன்முகத்தன்மை பல மத மக்கள் இணைந்து வாழ்கிற நாடு பல மொழி பேசுகிற நாடு என்கிற பெருமையெல்லாம் இன்றைக்கு சிதறடிக்கிற முயற்சியிலே நரேந்திர மோடி ஈடுபட்டிருக்கிறார்கள். பகத்சிங்கினுடைய அந்த மா வீரனுடைய தியாகத்துக்கு அஞ்சலி செலுத்துகிற நேரத்தில் அவர் எந்த இறையாண்மையை எந்த மதசார்பின்மையை எந்த இந்த நாட்டினுடைய விடுதலையை தூக்கி பிடித்தாரோ அதை தூக்கி பிடிப்பதற்கு நாம் சபதம் ஏற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்வதோடு இந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் பகத்சிங் பாதையிலே இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை காக்க மதசார்பின்மையை காக்க பன்முகத்தன்மையை காக்க பல மொழிகளுடைய உரிமையை பாதுகாக்கிற ஒரு அமைப்பை இந்த நாட்டிலே உருவாக்க வேண்டும். அதற்கு மோடி அரசுக்கு முடிவு கட்டுவதற்கு இளைஞர்கள் லட்சக்கணக்கிலே அணிதிரள வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நேரத்திலே நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சென்னை உயர்நீதிமன்றம் ஏ கே போஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்று இன்றைக்கு நேரத்தில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதில் முக்கியமான விஷயம் ரெண்டு. ஒன்று என்னென்னா, கையொப்பத்திற்கு பதிலாக கைரேகையை அந்த தேர்தல் அதிகாரி ஏற்றுக்கொண்டது தவறு, அது சட்ட விரோதம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி தன்னுடைய தீர்ப்பிலே கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, வைக்கப்பட்டிருக்கிற ஜெயலலிதா அவருடைய கைரேகை அல்ல, அது போலி கைரேகை, சுயநினைவு இல்லாதவர் எப்படி கைரேகை வைத்திருக்க முடியும் என்கிற கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருக்கிறார். ஒரு முதலமைச்சருடைய கைரேகையே இப்படி தில்லுமுல்லு செய்து தவறாக பயன்படுத்துகிறார்னு சொன்னால் அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவர்கள் யார் என்பதை உடனடியாக விசாரணை செய்து கண்டுபிடிக்க வேண்டும் என நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த தீர்ப்பு பல சந்தேகங்களை எழுப்புகிறது. போலி கைரேகை வைத்தவர்கள் ஏன் போலி கையெழுத்துக்களை தயார் செய்து பல தில்லுமுல்லுகளை கூட அப்போது செய்திருக்க மாட்டார்கள்? எனவே இவைகளையெல்லாம் ஒரு பரிபூர்ணமான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நிச்சயமாக எடப்பாடி ஆட்சி மாற்றப்பட்ட பிறகு இவைகளை பற்றி ஒரு பரிபூர்ணமான விசாரணை நடத்தப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.